நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் பிஸ்னஸ் அப்படின்னா இப்போ மட்டும் இல்லைங்க, வருங்காலத்துலேயும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது. இது மூலயமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடிய தொழில். தாராளமாக 5 லட்சத்துக்கு மேலேயே இந்த பிஸ்னஸ்லேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். வித் நமக்கு கவர்மெண்ட் சப்சிடியோடு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் வில்லேஜ் பேஸ்டு பிஸ்னஸ். இதுக்கு உங்களுக்கு நாலேஜ், கல்வி தகுதி இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். பேசிக் இருந்தாலே போதும். ஈஸியாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கலாம். இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பயோகேஸ். பயோகேஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்றும் ரொம்ப புதுசான தொழில் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த தொழிலில் நம்ம என்ன புதுமை பண்ண போகிறோம் அப்படின்னு தாங்க இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நார்மலாக நம்ம வீட்டுக்கு சமைக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் வாங்குகிறோம் அப்படின்னாலே என்ன ப்ரைஸ், என்ன காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கோம், ஹோட்டல்ஸ் வச்சுருக்கோம், கேன்டீன் சர்வீஸ் வச்சுருக்கோம், இல்லை ஒரு டீ கடையே வச்சுருக்கோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து நார்மல் சிலிண்டரை வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து வருமானம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எடுக்க முடியுமா அப்படின்னா மேஜர் நம்மளோட ஷேர் எங்கே போகும்னு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியும் இந்த மாதிரி வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர், அதாவது ஃபியூயல், இதுக்கு தான் வந்துட்டு மேஜராக வந்து நமக்கு யூஸ் ஆகிறதே. ஸோ அதோட கன்சம்ஷனை கட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த பயோகேஸ் அப்படின்றத வந்து கொண்டு வர்றோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில் இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கலை. பட் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கே 4 சிலிண்டர், 5 சிலிண்டர் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கன்சம்ஷன் தேவை. ஸோ அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் அவங்க போயே தீரணும். அதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸை வந்து எடுத்து பிடிச்சி நம்ம போயிட்டு சிலிண்டராக சப்ளை பண்ணுறது இதில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம மிஷின்ஸாக கொடுக்கலாம், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸாக ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணலாம். அதே போல் இந்த பயோகேஸ் உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எங்கே இதுக்கு ட்ரைனிங் தராங்க, எப்படி நீங்கள் சப்சிடி வாங்கலாம் அப்படின்ற லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சப்சிடியும் வாங்கிக்கலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் எங்கே உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இந்த பயோகேஸ் மேக் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். இதை தவிர்த்து இந்த ஹோல்சேலில், அதாவது இப்போது சாம்பிள் ஒரு மிஷின்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மிஷின் சாம்பிளும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு இது தெரியும். இது தண்ணி டேங்க் மேலே வைக்கிறோம் பாருங்கள், அந்த டேங்க்கு தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாக்குள்ளே தான் இந்த டேங்க் ஆகும். பெரிய ஃபனல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு பைப் அதுக்குள்ளே வைப்பாங்க. இதுதான் வந்து இதில் அவங்க வந்து செட் பண்ணியிருக்கிறது. நான் வந்து ஓவராலாக ஒரு பேசிக் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பயோகேஸ் அப்படின்னா எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறது தான். பட் உள்ளே போடுறது என்ன, அது என்னவா கன்வெர்ட் ஆகும், எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு ரஃப் கேல்குலேஷன் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபுட் வேஸ்ட்டுமே இதில் போடலாங்க. நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3-5 கிலோ வரைக்கும் வேஸ்ட் ஒரு நாளைக்கு விழும். நம்ம சாப்பிட்டு போட்டது எல்லாமே சொல்கிறேன் நான். ஸோ அந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த டே ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுடலாம். ஸோ இப்படி போடுறது மூலயமா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஆகும். ஒரு 3 வீக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபியூயல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 10 சிலிண்டர் வருஷத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து 4-5 சிலிண்டர் பயோகேஸ் மூலயமாவே யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக இது யூஸ் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டு யூஸ்க்கு கூட. பட் இதில் போடக்கூடாதது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது க்ரியேட் பண்ணுற வந்து ஃப்ரூட்ஸ், அதாவது லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடவே கூடாது. பட் ரைஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் வந்து லெமன் ரைஸ் வீட்டில் செஞ்சது மீந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதே போல் தோல் வகைகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்து வீட்டில் கட் பண்ணுற வெங்காயத்தோல், பூண்டு தோல், அந்த தோல் வந்து மக்கவே மக்காது. அது நீங்கள் போடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே நீங்கள் எடுத்து கூட ஒரு தோட்டத்தில் எங்கேயோ போட்டு வச்சு பாருங்கள், தோலுங்க வந்து மக்காது. ஆனால் வெங்காயமோ அழுகி போன பூண்டோ அதை நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரைனிங்லேயே அதை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மாட்டு சாணம் அது கூட பெஸ்ட்டு பயோகேஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதிக அளவில். ஒரு ரீசெண்டாக கூட ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க 1 கிலோ போட்டால் நமக்கு வந்து நிறைய லிட்டர்ஸ், அதாவது மோர் தென் 20 to 30 liters கிட்டே வந்து நமக்கு கேஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து அது கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட எக்ஸாக்ட் ரேஷியோ, இது எவ்வளோ நாளில் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற முழு விவரத்தையும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்காக என்னால் வந்து அந்த டீட்டெயில்ஸாக சொல்ல முடியாது. இவ்வளோ தான் ஆகும், இவ்வளோ குவான்டிட்டி தான் போடணும்னு சொல்லிட்டு. பட் எல்லா வேஸ்ட்டுமே போடலாம், அவ்வளோதான். அப்ராக்சிமேட்டாக இது எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி வேஸ்ட் போடுறது மூலயமா 3 வாரத்தில் கேஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி கேஸ் கிட் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்டவ் So in the stove we connect panna avladhaan idilende ungalku gas supply idum idu vandu veetukku vandu usually vandu use pandrathu idha hotels ku namme eppadi kudukuradhu abindradha pathi dhaan solla porom so hotels ku indha mari equipments namakku ready pannom appadina oru chinna business plan enandradha paathiralam adliyum profit namakku evlo edukum abindra details me idla paathiralam so that ungalku oru idea purinjirum oru unit enna idha solluvaanga 15000 rupaya namakku making adhaadu enna unit abindradha ungalku kaatidren inga parunga indha mari vandu oru pvc tank indha mari normal oru tank oru pipe setup idu ellame namak hardware le kadachirum namakku vandu biogas training solli tharanga pathingla andha edathile vandu eppadi indha mari setup pannum abindra idea um namak kuda share pannuvaanga namlum vandu interested ah ketom appadina kandipa indha setup dhaan first solli kudupanga so நம்ம இந்த செட்டப்பை தான் கொடுக்க போறோம் ஸ்டவ் எதுவும் கொடுக்க போறது கிடையாதுங்க உங்களுக்கு அதாவது ஹோட்டல்ஸ்க்கு கேண்டீன்ஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா ஸ்டவ் நீங்க கொடுக்கிறது வந்து அது எக்ஸ்ட்ரா காஸ்டிங் தான் ஏனா நார்மல் ஸ்டவ்லயே கூட இத கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு பைப் மட்டும் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் அட்டாச்ச்டு சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு செட்டப்பா குடுக்குறீங்க அப்படினா அவங்களுக்கு யூசுவலா நீங்க வந்து எப்படியும் ட்ரெய்னிங் எடுத்துப்பீங்க இந்த பயோகாஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லிட்டு சோ வித் ட்ரெய்னிங்கோட நீங்க வந்துட்டு ஒரு நாள் இன்ஸ்டாலேஷனுக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படினா தாராளமா 35000 ரூபாய் வரைக்கும் உங்களால வந்துட்டு earn பண்ண முடியும் 15000ஏ ரொம்ப அதிகம் தான் உங்களுக்கே தெரியும் இத பார்த்தா அப்படி உங்களுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 25 லிட்டர்ஸ் 50 லிட்டர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு normal tanks 1000 liter 1500 liters அந்த மாதிரி வாங்குனா கூட உங்களுக்கு வந்து இவ்ளோ காஸ்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க இந்த பைப்ஸ் இவ்ளோ தான் உங்களுக்கு செலவு மத்தபடி உங்களோட உழைப்பு தான் எப்படி அத knowledgeable-ஆ நீங்க செட் பண்றீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க அது மட்டும் தான் சோ இதுக்கு வந்து maximum-ஏ உங்களுக்கு ஒரு 7000 8000 தான் செலவாகும் பட் maximum cost நான் வெச்சு உங்களுக்கு 15000 with labor-ஓட சொல்லி தரேன் ஏன்னா நீங்களே ஒரு पर्सனா போக முடியாது இல்லங்களா transportation எடுத்துட்டு போணும் அங்க செட் பண்ணனும் ட்ரெய்னிங் சொல்லி கொடுக்கணும் சோ இதுக்கெல்லாம் ஒரு 15000 ஆயிடும் 35000 வரைக்கும் உங்களுக்கு with ட்ரெய்னிங்கோட அந்த ஹோட்டல் நீங்க சொல்லி கொடுக்கலாம் ஹோட்டல்ஸ்ல நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நார்மலா வந்து எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள் வேஸ்ட் ஃபுட் வேஸ்ட் ஏனா ஒரு ஹோட்டல்னு எடுத்துட்டாங்க அப்படினா கண்டிப்பா ஃபுட் வேஸ்ட் இல்லாத இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க சோ ஃபுட் வேஸ்ட் வெஜிடபிள் வேஸ்ட் கட் பண்ணது இது எல்லாமே அதல போடலாம் வெஜிடபிள் வேஸ்ட்ல பாத்தீங்க அப்படினா நார்மலா இந்த முருங்கைக்காய் இருக்கு பாத்தீங்களா அத சாப்பிட்டு போடுற அந்த தோல் மட்டும் மக்காது அப்படினு சொல்லுவாங்க பட் மத்தபடி எல்லாமே இதல போட்டுக்கலாம் சோ இப்படி போடுறது மூலமா நமக்கு ஈஸியா வந்து ஒரு 3 வாரத்துக்குள்ள நமக்கு தேவையான கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த ফুল செட்டப் நீங்க இத சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா मंथली ஒரு 25 ஆர்டர்ஸ் சென்னையில மட்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரன்ட் ஹோட்டல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தெருக்கடைங்க ஸ்ட்ரீட் ஃபுட் எவ்வளவோ இருக்குங்க எல்லா இடத்துலயுமே இத பயன்படுத்த கூடியதுதான் சோ கண்டிப்பா நீங்க இத வந்து ப்ராப்பரா ப்ரோமோட் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா இதுக்கு வரவேற்பு இருக்கு இது வந்து ஒரு வீட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படினா நீங்க கொடுக்க வேண்டிய செட்டப் பாத்தீங்க அப்படினா இந்த 15000 rupees அப்படின்றத ஒரு 12000 10000 கூட குறச்சிட்டு உங்க profit கொஞ்சம் குறச்சிட்டீங்க அப்படினா வீடுனா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய வீடுகள் இருக்கு அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எப்படினா ஒரு பிளான்ட்டா வந்து பெருசா செட் பண்றாங்க ஒரு 1.5 lakhs 2 lakhs அந்த மாதிரி செட் பண்ணிடுறாங்க மாடியில வைக்கிற மாதிரி அதுல இருந்து கேஸ் பைப்லைன் கொடுக்கறாங்க சோ நீங்க அந்த மாதிரி காஸ்டிங் போறீங்க அப்படினா கூட ஈஸி தான் கவர்மெண்ட் சப்சிடியோட இது கொடுக்கறாங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க ஒரு 500 குடுத்துன இருக்க கூட ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க பிடிக்கிறீங்க அப்படினா குறஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு செட்டப் காஸ்ட் ஆகும் பயோகேஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு fuel சப்ளை ஆயிடும் இது மூலமா அவங்க கிட்ட இருக்கிற அந்த வேஸ்டியை நீங்க வாங்கி கொட்டலாம் அதாவது எல்லார்கிட்டயும் அந்த வேஸ்ட் பேக் கார்பேஜ் பேக் கொடுத்துட்டு கலெக்ட் பண்ணிடுங்க அப்படினு ஈவினிங் ஆனா அத எடுத்துட்டு போய் போட்றது இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டுருப்பேன் எப்படி வந்து இந்த மாதிரி குப்பைகள் நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்றது மூலமா வந்துட்டு நம்மளால வந்து 1 லட்சம் மேல earn பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு சோ அதே மெத்தட் தான் அந்த மாதிரி குப்பையை கலெக்ட் பண்றது ஒரு earning அதை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி அந்த டேங்க்ல நம்ம போட்டோம் அப்படினா உங்களுக்கு fuel supply பண்றது சோ இந்த இன்ஸ்டாலேஷன் மூலமா கண்டிப்பா ஒரு 2 ல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்க்கே நம்மளால வாங்க முடியும் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் புடிச்சிங்க அப்படினா கோடி கணக்குல இத சம்பாதிக்க முடியும் இது ஒரு ஃபியூச்சர் பிசினஸ் நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் பத்தி தெரியல இது என்ன குப்பையில இருந்து வர வைக்கிறது இத வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படினு யோசிக்கறாங்க பட் அப்படி இல்லவே இல்ல தாராளமா உங்களுக்கு மினிமம் ஒரு 5 லட்சம் அது இதல earning எடுக்க முடியும் இது எங்கெங்கலாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நார்மல் வீட்டுங்கள்ல பண்ணலாம் சின்ன சின்ன கடை ரெஸ்டாரன்ட்ஸ் மாதிரி இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தெருக்கடைகள் இருக்கு பாத்தீங்களா அங்க பண்ணலாம் சின்ன சின்ன கேண்டீன்ஸ் ஒண்ணுமே இல்ல ஃபுட் வேஸ்ட் வெஜிடபிள் வேஸ்ட் அதுக்கு அப்புறம் மாட்டு சாணம் இவ்ளோதாங்க இதுக்கு நிறைய பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நம்மள சுத்தி இருக்கிற environment-ஐ polluted-ஆ ஆக்காம குப்பைகளா ஆக்காம நமக்கு வந்து ஒரு புதிய environment-ஐ கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த business சோ கவர்மெண்ட்டும் இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப சேஃப் தான் இது ஒண்ணுமே பிரச்சனை இல்ல இந்த குப்பைங்க போடுறது மூலமா இந்த பைப்பை வந்து எலி கடிச்சிரும் அந்த மாதிரி பயம்லாம் இருக்கும் பாத்தீங்களா எலி பூனை இந்த மாதிரி எதுவுமே இதல கடிக்காது அந்த ஸ்மெல்க்கே அது பக்கம் போகாதுங்க அதாவது நாத்தடிக்கிற ஸ்மெல் கிடையாது அந்த ஒரு அனிமல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும் பாத்தீங்களா அந்த வாசம் வந்து இவங்களுக்கு செட் ஆகாது அனிமல்ஸ்க்கு சோ இந்த பெட்ஸ் எதுமே அது கிட்ட போகாது சோ automatically வந்து வால் நீங்க ஆன் பண்ணதோ வந்து உங்களுக்கு வந்து குக்கிங் கேஸ் சப்ளை ஆயிடும் சோ இதுதான் இதோட மெத்தட் அதே போல உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு நாத்தமோ இல்ல ரெஸ்டாரன்ட்ஸ் ஹோட்டல்ஸ் குள்ள வைக்கிறீங்க அப்படினா வீட்டுக்குள்ள அந்த கெட்டுபோன ஸ்மெல் இந்த மாதிரி எதுமே வராது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும் மெயின்டனன்ஸ் எதுமே கிடையாது நீங்க பண்ண வேண்டியது ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படினா அவ்ளோதான் உங்களோட வீட்டுக்காகட்டும் ஹோட்டல்ஸ்க்காகட்டும் சோ இதெல்லாம் நீங்க ப்ரோமோட் பண்ணனும் நான் இப்ப பேசுறது எல்லாமே வந்துட்டு நீங்க ஒரு ஷாப்க்கு நீங்க வந்து ஆல்ரெடி உங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு சாம்பிள் தெரியும் அப்படினு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கே யூஸ் பண்றீங்கனா நீங்க ஒரு 5000 தான் இந்த செட்டப் காஸ்ட்க்கே ஆகும் சோ 5000 குறச்சல் கூட உங்களுக்கு ஆகலாம் ஸ்டவ் எல்லாமே சேர்த்து சொல்றேன் ஒரு ட்ரெய்னிங் அப்படினு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்க வீட்டுக்கு பயன்படுத்தி பாருங்க அதுக்கு அப்புறம் இது ஒரு தொழிலா பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் கவர்மெண்ட் இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி business இது வந்து ஒரு நேச்சரை வந்து பாதிப்புக்குள்ளாக்காத பிசினஸ் அப்படின்றதுனால நிறைய மக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சோ உங்க யார்காச்சும் ஒரு ஐடியா இருக்கு அப்படினா கண்டிப்பா இந்த பயோகேஸ்ல வந்து நீங்க வந்து உங்க டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கனா தாராளமா போட்டதுமே கேஷ் நம்மளால எடுக்க முடியும் ஏனா இது வந்து அட்வான்ஸ் மெத்தட்ல தான் பண்ண போறோம் நம்ம வந்து கையில இருந்து எல்லாம் முதலீடு பண்ண போறது கிடையாது ஒரு செட்டப் ஒரு சாம்பிள் காஸ்ட் வெச்சுக்கோங்க நீங்க வந்து கம்பெனிஸ் ரீச் பண்ணுங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ அதாவது இந்த மாதிரி ஒரு செட்டப் இமேजेस இருக்குனா உங்களுக்கு அனுப்பி விடுங்க இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இவ்ளோ வந்து கேஷ் உங்களுக்கு மிச்சமாகும் நீங்க வந்து இவ்ளோ நாளுக்குள்ள வந்து அதல கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு 20 சிலிண்டர் யூஸ் பண்றீங்கனா மோர் தென் 50% உங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர் காஸ்ட் வந்து கட் ஆகும் இந்த மாதிரி நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க அது மூலமா அவங்க ஓகே சொன்னாங்க அப்படினா 35000 காஸ்ட் ஆகுதுனா 50% அட்வான்ஸ் வாங்குங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த செட்டப் நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்கனா ஈஸியா வந்து உங்களுக்கு இந்த business ப்ரோமோட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ கண்டிப்பா இந்த business யூஸ் பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க அப்படியே உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வேற ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட் உங்களை மீட் பண்றேன் அதே போல உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிசினஸ் ஐடியாஸ் வேணும் அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க Thank you